எங்கள் வீட்டுக்கு சோஃபா க்ளீன் பண்ண கிளீனிங் கம்பெனிலேருந்து ஆள் வந்திருக்காங்க. நார்மலாக க்ளீன் பண்ணோன்னா வேக்யூம் கிளீனர்லேயே க்ளீன் பண்ணிடுவேன். டீப் க்ளீனிங் பண்ணுன்றனால க்ளீனிங் கம்பெனிலேருந்து ஆள் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. சோஃபா க்ளீன் பண்ண 120 கிராம்ஸ் பே பண்ணோம். நம்ம ஊர் காசுக்கு அப்ராக்சிமேட்டாக 2700 ரூபாய். சர்வீஸ்க்கு அப்புறம் சோஃபா பர்ஃப்யூம்ஸ்களோட க்ளீனாக இருந்தது. ஃபஸ்ட்டு வேக்யூம் பண்ணி அதில் இருக்க டஸ்டெல்லாம் எடுத்துட்டாங்க. அடுத்து ஷாம்புவிங் பண்ணாங்க. குஷன், சோபா ஹேண்டில் எல்லா இடத்துலையுமே வந்து பண்ணாங்க. குஷன்லாம் கழட்டாமையே க்ளீன் பண்ணாங்க. ஷாம்புவிங் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் வார்ம் வாட்டரில் ஸ்ப்ரே பண்ணாங்க. அடுத்து ஸ்டெய்னர் போட்டு சாஃப்டான ப்ரஷில் அழுக்கு கரையெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்தாங்க. அடுத்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வேக்யூம் போட்டு க்ளீன் பண்ணாங்க. க்ளீன் பண்ண குஷன்லாம் நல்லா காத்தோட்டமான இடத்துல காய வச்சோம். சோஃபாவை 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் நல்லா காஞ்சிருச்சு. சோஃபா கையில் துவைச்சி காய வச்சது மாதிரி நல்ல பளபளன்னு நல்லா இருந்தது. சோஃபாவை என்ன தான் நம்ம வேக்யூம் க்ளீனருக்கு க்ளீன் பண்ணாலும் சில சமயம் அழுக்கு கரையெல்லாம் இருக்கும். அது நம்ம நல்ல ஈரமான துணியில் துடைச்சா கூட போகாது. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த அழுக்கெல்லாம் நல்லா போயிடுது. நல்ல க்ளீனாக நம்ம புதுசாக வாங்கின சோஃபா மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். சோஃபா நம்ம என்ன தான் சுத்தமாக வச்சுருந்தாலும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அழுக்கு கரையெல்லாம் ஆயிரும். அப்போ நம்ம புதுசாக சோஃபா வாங்கலாம் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக இருக்கவங்கள்ட்ட க்ளீன் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் வருஷம் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். புதுசாக சோஃபா வாங்குறதுக்கு இந்த மாதிரி 120 கிராம்ஸ் கொடுத்து க்ளீன் பண்ணோன்னா சோஃபா க்ளீனாக இருக்கும், நீட்டாக இருக்கும், மனசுக்கு நிறைவாக இருக்கும். பெண்கள் வீட்டை என்ன தான் க்ளீனாக வச்சுருந்தாலும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த சோஃபாவை பார்க்கும்போது இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற எண்ணம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நான் சோஃபாவில் உட்கார்ற வேலை மட்டும் பார்க்க மாட்டேன், இந்த சோஃபாவில் நிறைய வேலை செய்வேன். டிவி பார்க்குறது, புக்கு படிக்கிறது, ஃபோன் பேசுகிறது, அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு வந்தால் கால் வலிக்குதுன்னா இப்படி நேராக உட்காந்து காலை நீட்டி உட்காடுறது, இந்த மாதிரி நிறைய வேலை நான் அந்த சோஃபாவில் தான் பண்ணுவேன். அப்போலாம் இது வந்து அழுக்காக இருக்குது, இது வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி எண்ணம் தான் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். साथ में पूरा ये भी करते हैं लेकिन वो मिलना पूरा अच्छा अच्छा Gracias.